தஞ்சை ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை எஸ் எஸ் பழனிமாணிக்கம் எம்பி ஆய்வு செய்தார் தஞ்சை ரயில் நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் ரயில்வே துறை மற்றும் போக்குவரத்து துறை ஆகியவை சார்பில் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நேற்று நடந்தது இதற்கு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் எம்பி தலைமை தாங்கினார் கலெக்டர் தீபக் ஜேக்கப் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தஞ்சை மற்றும் கும்பகோணம் ரயில் நிலையங்களின் வளர்ச்சி மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது குறிப்பாக தஞ்சை ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டு வருவது குறித்தும் ரயில் நிலையம் முன்பு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை போக்குவது குறித்தும் கும்பகோணம் ரயில்வே பிளாட்வார விரிவாக்க பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அம்ரித் பாரத் நிலையத்தின் திட்டத்தின் கீழ் தஞ்சை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளையும் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் எம்பி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அவர் கூறும்போது தஞ்சை ரயில் நிலையத்தில் அனைத்து பிளாட்ஃபாரங்களிலும் மேற்கூரைகள் முழுவதுமாக அமைக்கப்படும் லிப்ட் வசதி எஸ்கலேட்டர் வசதி ஐந்து பிளாட்ஃபாரங்களிலும் அமைக்கப்படும் ரயில் நிலையம் முன்பு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் புதிதாக சாலை அமைக்கப்படும் என்றார் ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் செந்தில்குமாரி கூடுதல் போலீஸ் சூப்ரண்ட் ஜெயச்சந்திரன் வருவாய் கோட்டாட்சியர்கள் இலக்கியா பூர்ணிமா ரயில்வே முதுநிலை வணிக மேலாளர் செந்தில்குமார் கோட்ட பொறியாளர் ரவிக்குமார் மற்றும் பலர் உடனிருந்தனர்